ஆர்சிபி அணியை நோக்கி ருத்ர தாண்டவ வெற்றி. சிஎஸ்கே அணி அபாரம் புள்ளிப்பட்டியலிலும் முதலிடம். ஆட்டமாடிய ஆர்சிபி அணியை அடக்கி ஆண்ட சிஎஸ்கே, வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி அணிகள் மோதிய இன்றைய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி ஓப்பனிங்கில் சொதப்பினாலும் பினிஷிங்கில் மிரட்டியது. தொடக்கத்தில் டூப்ளசியை தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் சொதப்பினாலும் கிளைமேக்ஸில் அந்த கடைசி ஓவரான 20வது ஓவரில் 37 ரன்கள் அடித்து செம்ம மாசாக மிரட்டியிருந்தார் ரவீந்திர ஜடேஜா. அதாவது இவர் விளையாடிய இந்த கடைசி ஓவர் தான் இந்த மொத்த போட்டிக்கும் உயிர் மூச்சாக விளங்கியது. அந்தளவுக்கு அதுவரை சிஎஸ்கே அணியின் வெற்றியில் பலருக்கும் சந்தேகம் இருந்தபோது அந்த ஒரே ஒரு ஓவரில் 37 ரன்கள் எடுத்து மொத்த மொமெண்டையும் அப்படியே சிஎஸ்கே அணியின் பக்கம் திருப்பிவிட்டார் ஜடேஜா. இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் 191 ரன்கள் எடுத்திருந்தது சிஎஸ்கே. பின்னர் 192 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய ஆர்சிபி அணியில் தேவ்தத் படிக்கலின் அதிரடியால் ஆரம்பமே மிரட்டியிருந்தது ஆர்சிபி. ஆனால் ஒரு கட்டத்தில் கோலி, படிக்கல், ஏபி டிவிலியர்ஸ், மேக்ஸ்வெல் என மொத்த பேரையும் தொடர்ச்சியாக பெவிலியன் அனுப்பி வைத்தது சிஎஸ்கே. அதற்கும் முக்கிய காரணம் ஜடேஜா தான். ஆமாங்க, பேட்டிங்கில் 62 ரன்கள் எடுத்து பவுலிங்கிலும் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி மொத்த போட்டியிலும் ஒரே ஆளாக நிறைந்திருந்தார் ஜடேஜா. பின்னர் ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே அணி எளிதாக வெற்றி பெற்று அதிக ரன்கள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றதால் புள்ளிப்பட்டியலிலும் ஆர்சிபி அணியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்தது சிஎஸ்கே அணி. அது மட்டுமில்லாமல் இதுவரையிலும் ஐபிஎல் வரலாற்றில் இந்த நாளான ஏப்ரல் 25ஆம் தேதி விளையாடிய போட்டிகளில் எல்லாம் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்ததே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த மொத்த போட்டியிலும் ஒரே ஹீரோவாக மாறி அதிரடி காட்டிய ஜடேஜாவின் இந்த மாஸ் மொமெண்டை பற்றியும் சிஎஸ்கே அணியின் இந்த அபார வெற்றியை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.